ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் கண்ட்ரி ஹோஸ்டர் த 2023 ஏஷியன் மீட், 2023 ஆசியான் மாநாட்டினை நடத்திய நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தோனேஷியா தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்டி ரிசீவ்ட் ஜியோக்ராபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ டேக் ஃபார் ஜவ்வரிசி ரீசன்ட்லி? பின்வருவனவற்றுள் சமீபத்தில் ஜவ்வரிசிக்கு புவிசார் குறியீட்டினை பெற்ற நகரம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேலம் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சேலம் தான் வந்து ஜவ்வரிசிக்கு ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். மாளவியா மிஷன் ப்ரொவைட்ஸ் ட்ரைனிங் டு, மாளவியா திட்டமானது எந்த துறையினருக்கு பயிற்சிகளை வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். த த்ரிசூல் ட்ரைனிங் எக்ஸசைஸ் இஸ் கண்டக்டட் பை, திரிசூல் படை பயிற்சியினை நடத்திய படை பிரிவு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படை தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் கண்ட்ரி காட் பேட்டன் ஃபார் பேம்பு பேஸ்டு ரீயூசபிள் ஸ்ட்ரா, மூங்கிலிருந்து தயாரிக்கப்பட்ட மறுபயன்பாட்டு உறிஞ்சி குழாய்களுக்கு காப்புரிமை பெற்ற நாடு எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆர்கனைசேஷன் கண்டக்டட் த 4th எடிஷன் ஆஃப் G20 டெக் ஸ்பிரிண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் 4th G20 தொழில்நுட்ப போட்டியினை நடத்திய அமைப்பு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி தான் கரெக்ட் ஆன்சர். செவன்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்டர்நேஷ்னல் டே வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ்டு இன் 2023? பின்வருவனவற்றுள் 2023 முதல் முறையாக அனுசரிக்கப்பட்ட சர்வதேச தினம் எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன், சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம் தான் கரெக்ட் ஆன்சர். எயிட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஜஸ்டிஸ் அமிதாவா ராய் கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு, நீதிபதி அமிதாவா ராய் குழு எதனுடன் தொடர்புடையதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரிசன் ரிஃபார்ம்ஸ், சிறை சீர்திருத்தங்கள் தான் கரெக்ட் ஆன்சர். நைன்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். த மூன் ஸ்னைப்பர் மிஷன் இஸ் லான்ச்டு பை, மூன் ஸ்னைப்பர் ஆய்வு திட்டத்தினை தொடங்கிய அமைப்பு எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் தான் கரெக்ட் ஆன்சர். டென்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். டாங்கிரியா கோன்ஸ் ஆர் த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் மோஸ்ட்லி இன்ஹாபிட்டட் இன், டோங்கிரியா கோண்டு எனப்படும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுவினர் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒடிஷா தான் கரெக்ட் ஆன்சர். லெவன்த் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்டி பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் சிட்டி, பின்வருவனவற்றுள் இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரமாக மாறிய நகரம் எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாஞ்சி தான் கரெக்ட் ஆன்சர். சாஞ்சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். டுவெல்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். இயர்லி பாண்டியா எரா ராக்கட் கேவ் டெம்பிள் பாறைக்குளம் இஸ் லொக்கேட்டட் அட், முற்கால பாண்டியர் காலத்து குடைவரை கோயில் பாறைக்குளம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி விருதுநகர் தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட்டீன்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் செலிப்ரேட்ஸ் பொய்லா பைசாக், பின்வருவனவற்றுள் பொய்லா பைசாக் தினத்தை கொண்டாடும் மாநிலம் எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்டீன்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹூ இஸ் நோன் ஆஸ் மூன் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நிலவு மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மயில்சுவாமி அண்ணாதுரை, மயில்சாமி அண்ணாதுரை தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்ட் டே இஸ் அப்சர்வ்டு ஆன், உலக முதலுதவி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த கோனார்க் வீல் வாஸ் பில்ட் டியூரிங் 13th century அண்டர் த ரீஜின் ஆஃப், கோனார்க் சக்கரமானது 13th century யாருடைய ஆட்சியின் கீழ் கட்டமைக்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நரசிம்மதேவா 1, முதலாம் நரசிம்மதேவர் தான் கரெக்ட் ஆன்சர். 17th க்வெஸ்சன் பார்க்கலாம்.
சந்தேஸ் ஆப் இஸ் யூஸ்டு ஃபார், சந்தேஸ் செயலி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு தான் கரெக்ட் ஆன்சர். 18th க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் பவுல்ட்ரி டிஸ்பியூட் இன் WTO வித் உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா எந்த நாட்டுடன் கோழி இறைச்சி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ USA, அமெரிக்கா தான் கரெக்ட் ஆன்சர். 19th க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, XRISM மிஷன் வாஸ் லான்ச்டு பை, XRISM என்ற ஆய்வு களத்தினை விண்ணில் ஏவிய அமைப்பு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி JAXA, ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் தான் கரெக்ட் ஆன்சர். 20th க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் சிட்டி பிகேம் த ஃபர்ஸ்ட் சிட்டி இன் த கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் எமிஷன் ட்ரேடிங் ஸ்கீம், உமிழ்வு வர்த்தக திட்டத்தினை அமல்படுத்திய இந்தியாவின் முதல் நகரம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சூரத் தான் கரெக்ட் ஆன்சர். 22nd க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹூ பிகேம் ஏ ஃபுல் மெம்பர் ஆஃப் த G20 ரீசன்ட்லி, சமீபத்தில் G20 அமைப்பில் முழு உறுப்பினரானது எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கன் யூனியன், ஆப்பிரிக்க ஒன்றியம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் கண்ட்ரீஸ் மிஷன் ஹேஸ் சக்சஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் ஆக்சிஜன் ஆன் மார்ஸ், செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக ஆக்சிஜனை உருவாக்கிய நாடு எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ USA, அமெரிக்கா தான் கரெக்ட் ஆன்சர். 24th க்வெஸ்சன் பார்க்கலாம். வருணா 23 பைலேட்ரல் எக்ஸசைஸ் வாஸ் ஹெல்ட் பிட்வீன், வருணா 23 எனப்படும் இருதரப்பு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா அண்ட் பிரான்ஸ், இந்தியா மற்றும் பிரான்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். 25th க்வெஸ்சன் பார்க்கலாம். இன்டர்நேஷனல் டே ஃபார் சவுத் சவுத் கோஆப்ரேஷன் இஸ் அப்சர்வ்டு ஆன், தெற்கு மற்றும் தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்பிற்காக சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி September 12 தான் கரெக்ட் ஆன்சர். அமர்நாத் டெம்பிள் இஸ் எ ஹிந்து ஷ்ரைன் லொக்கேட்டட் இன், அமர்நாத் கோவில் என்கின்ற இந்து சமய கோவில் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அமர்நாத் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் பிகேம் த டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் எலக்ட்ரானிக் கூட்ஸ் இன் இந்தியா இன் 2022 அண்ட் 2023, 2022 மற்றும் 23 ஆண்டில் இந்தியாவின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஆஸ் பர் த அலகாபாத் ஹைகோர்ட் வேர்டிக்ட், ரைட் டு சேஞ்ச் ஒன்ஸ் நேம் கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்? அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருவர் தனது பெயரை மாற்றுவதற்கான உரிமை அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 21 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் 45th யூரோப்பியன் எஸ்ஏ பிரைஸ், மதிப்புமிக்க 45th ஐரோப்பிய கட்டுரை பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அருந்ததி ராய் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இன் 1806 த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் த பேங்க் ஆஃப் பாரத் ஸ்டேட் வங்கியானது 1806 ஆண்டில் முதன் முதலில் எந்த பெயரில் நிறுவப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்கட்டா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ SBI இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் கல்கட்டான்ட்டு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்டன் ஆஃப் சிக்கிள் செல் அனிமியா இன் இந்தியா, இந்தியாவில் அறிவால் வடிவ உயிரின இரத்த சோகை பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மத்திய பிரதேஷ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்தியாவில் எங்கே சிக்கிள் செல் அனிமியா ஹையஸ்ட் பர்டன் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MP மத்திய பிரதேஷ்ல இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த மெய்ரா பைபீஸ் இஸ் நோன் ஆஸ் இமாஸ் ஆர் மதர்ஸ் ஆஃப், மெய்ரா பைபீஸ் அமைப்பானது எந்த மாநிலத்தின் இமாஸ் அல்லது தாய்மார்கள் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிப்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். 8th க்வெஸ்சன் என்னன்னா, ஹூ ஹாஸ் பீன் ரீ அப்பாயிண்டட் ஆஸ் த சொலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஃபார் 3 more years இன் 2023, 2023 ஆண்டில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு துணை இந்திய அரசு தலைமை
வழக்கறிஞராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துஷார் மெஹ்தா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இன் 2022 த மேக்சிமம் நியூ அனிமல் டிஸ்கவர்டு வேர் ரெக்கார்டட் ஃப்ரம். 2022 ஆண்டில் எந்த மாநிலத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான புதிய விலங்குகளை கண்டுபிடிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேரளா தான் கரெக்ட் ஆன்சர். கேரளா தான் மேக்ஸிமம் நியூ அனிமல் டிஸ்கவரிஸ் 2022 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 10th க்வெஸ்சன் என்னன்னா, விச் கண்ட்ரி ஹேஸ் த ஹையஸ்ட் டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் டெல்லி இன் த வேர்ல்ட். உலகில் எந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான மோசமான உடல்நிலை குறைபாடு மற்றும் முன்கூட்டிய இறப்பு ஆகியவற்றினால் ஏற்படும் ஆயுட்கால இறப்பு பதிவாகியுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஹேஸ் பிகேம் த ஃபர்ஸ்ட் அர்பன் பாடி இன் த கண்ட்ரி டு கெட் The Extended Producer Responsibility Credit. விரிவாக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள் பொறுப்பு EPR அங்கீகார மதிப்பினை பெற்ற நாட்டின் முதல் நகரப்புற அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். 12th க்வெஸ்சன் என்னன்னா, கிஸ்வாலி லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன் அட், கிஸ்வாலி மொழி எந்த நாட்டில் பேசப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ரிக்கா தான் கரெக்ட் ஆன்சர். 13th க்வெஸ்சன் என்னன்னா, விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சூசைட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இன் த கண்ட்ரி இன் லாஸ்ட் 2 இயர்ஸ். கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அரசு ஊழியர்களின் தற்கொலை எண்ணிக்கையானது அதிக அளவில் பதிவாகியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். 14th க்வெஸ்சன் என்னன்னா, த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் மெட்ராஸ் இஸ் செட் டு ஓப்பன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் கேம்பஸ் அட் சென்னையில். இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனமானது தனது முதல் சர்வதேச வளாகத்தினை எந்த நாட்டில் திறக்க உள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான்சனியா தான் கரெக்ட் ஆன்சர். 15th க்வெஸ்சன் என்னன்னா, த்ரெட்ஸ் ஆப் வாஸ் லான்ச்டு பை த்ரெட்ஸ், சரடு செயலியினை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபேஸ்புக் தான் கரெக்ட் ஆன்சர். 16th க்வெஸ்சன் என்னன்னா, விச் ஸ்டேட் ஹேஸ் கிவன் த ஹையஸ்ட் மைக்ரோ லெண்டிங் பாரோவிங்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் அதிக அளவில் சிறு கடன்களை வழங்கியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பீகார் தான் கரெக்ட் ஆன்சர். 17th க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெலிமனாஸ் சாட்பாட் வாஸ் லான்ச்டு அட், இந்தியாவின் முதல் டெலிமனாஸ் உரையாடு மென்பொருளினை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர் தான் கரெக்ட் ஆன்சர். 18th க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர்லி டெவலப் நியூக்ளியர் பவர் ரியாக்டர் ஹேஸ் ஸ்டார்டட் இட்ஸ் கமர்ஷியல் ஆப்ரேஷன் அட், சமீபத்தில் உற்பத்தி செயல்பாடுகளை தொடங்கியுள்ள இந்தியாவின் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் அணுமின் உலை எங்குள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குஜராத் தான் கரெக்ட் ஆன்சர். 19th க்வெஸ்சன் என்னன்னா, இன் 2023 ஹூ பிகேம் த நியூ பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். 2023 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO புதிய நிரந்தர உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஈரான் தான் கரெக்ட் ஆன்சர். 20th க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிக் ஸ்கூல் வாஸ் ஸ்டார்டட் அட், இந்தியாவின் முதல் பன்றி வளர்ப்பு பயிற்சி பள்ளிகள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அசாம் தான் கரெக்ட் ஆன்சர். ஜிமெக்ஸ் இஸ் த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட், ஜிமெக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியாகவும் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜப்பான் தான் கரெக்ட் ஆன்சர். ஜிமெக்ஸ் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹூ ஹேஸ் பிகேம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு பேன் சிங்கிள் யூஸ் ப்ரொடியூஸ் பேக், உலகில் ஒரு முறை மட்டுமே உபயோகிக்கப்படும் நெகிழி பைகளை தடை செய்த முதல் நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நியூசிலாந்து தான் கரெக்ட் ஆன்சர். 23rd க்வெஸ்சன் என்னன்னா, விச் கண்ட்ரி ஹோஸ்டட் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சப்மிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு முதல் முறையாக தலைமையேற்ற நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். 24th க்வெஸ்சன் என்னன்னா, த ஓப்பன் சோர்ஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேம்டு ஓப்பன் கைலின் வாஸ் லான்ச்டு பை, ஓப்பன்
ஜீன் கைலின் எனப்படும் இலவச மூலாதாரம் கொண்ட ஒரு கணிப்பொறி இயங்குதளத்தினை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சைனா தான் கரெக்ட் ஆன்சர். 25th question என்னன்னா நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் டு ஹானர், தேசிய மீன் பண்ணையாளர்கள் தினமானது யாரை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி, ஹிராலால் சௌத்ரியும் அலி குன்ஹி அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக தான் நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. சில்வெஸ்டர் டாக் குன்ஹா இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித், சில்வெஸ்டர் டகுன்ஹா எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமுல் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஒன் இஸ் த வேர்ல்டு தேர்ட் பிக்கஸ்ட் ஆயில் கன்சியூமர் அண்ட் இம்போர்ட்டர், உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய எண்ணெய் நுகர்வோர் மற்றும் இறக்குமதியாளர் நாடாக திகழ்வது எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். Which city has been named as the world's most livable city for 2023? 2023 ஆம் ஆண்டில் உலகின் மிகவும் வாழத்தகுந்த சிறந்த நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வியன்னா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நார்த் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கின் பேங்க் ஹேஸ் பீன் இனாகிரேட்டட் அட், வட இந்தியாவின் முதல் தோல் வங்கி எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நியூ டெல்லி, புதுடெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் ரயில் கோச் ஃபேக்டரி வாஸ் இனாகிரேட்டட் அட், இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹைதராபாத் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் எ குளோபல் இனிஷியேட்டிவ் பை த, கனிம பாதுகாப்பு கூட்டாண்மை என்ற உலகளாவிய ஒரு முன்னெடுப்பினை மேற்கொண்ட நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூஎஸ்ஏ, அமெரிக்கா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹீலியோபோலிஸ் வார் செமெட்ரி இஸ் சிச்சுவேட்டட் அட், ஹெலியோபோலிஸ் போர் கல்லறை எங்கு அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கைரோ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ப்ளூ பான்சி இஸ் த அஃபீஷியல் பட்டர்ஃப்ளை, ப்ளூ பான்சி என்பது எந்த மாநிலத்தில் அதிகாரப்பூர்வ வண்ணத்து பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வாஸ் செட்டப் இன் 1902 அட், இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமானது 1902 ஆண்டில் எங்க நிறுவப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மெட்ராஸ், சி சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த சென்ட்ரல் டியூபர் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இஸ் லொக்கேட்டட் அட், மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனமானது எங்கு அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹூ வில் ரிசீவ் த 2023 இன்டர்நேஷனல் பிரைஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக், புள்ளியியல் துறையில் 2023 ஆண்டிற்கான சர்வதேச பரிசினை பெற உள்ள நபர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கலியம்புடி ராதாகிருஷ்ண ராவ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ரயில் ரோட் டனல் வில் பி பில்ட் அட், இந்தியாவின் முதல் நீரடி ரயில் வழி சுரங்கப்பாதையானது எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அசாம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே கம்மமரேட்ஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப், தேசிய புள்ளியியல் தினமானது யாருடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகாலநபீஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல், டூ லைக் அண்ட் ஷேர். ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம்.